ஒரு உள்துறை அமைச்சர் ஒரு காவல்துறை கட்டுப்பாடு வச்சு இன்ன வரைக்கும் ஒரு ஒரு வருத்தம் தெரிவிக்கல, அது சம்பந்தமான அறிக்கை வரல, எல்லாம் கண்ணு காணாம போன என்ன இருக்கு. சிரமப்படுத்த முதலமைச்சரை போலீஸ் முதலமைச்சரை போலீஸ் செய்து முறையா
மன்னிப்புடுமா ஒரு முதலமைச்சர் சொல்லுங்க உங்களுக்கு முதலமைச்சர் மறைக்கூடாது சகோதரி, அந்த சகோதரருக்கு இவங்க என்ன பண்ணாங்க என்ன செய்ய சொல்லு பார்ப்போம். யார் அவனை தூண்டி விட்டு இந்த வேலையை செய்ய சொல்லுங்க. ஒரு பாதுகாப்பு வளையத்தில் இருக்கிற அதிகாரி இப்படி உடல் வலிமையை கொண்டு வந்தா போடுவீங்களா? பதில் சொல்லுங்க. நீங்க அவர் தள்ளி விட்டா தவறுதலாம் விட்டா இந்த கதையில நான் வரல, நான் போய் மோடி புஷ் தள்ளிட்டு தள்ளி விட சொல்ல ஏத்துவாங்களா? நீங்க போய் இதே இந்த அந்தம்மா கால நீ உந்த விட்டு பாருங்க, சொக்காவை கேட்டு இருக்கு. எங்க ஆள் மதிக்கிறவரு, எதிரியே அரவணைக்கிறவரு எங்க முதலமைச்சர் மன்னிச்சு விடுறாங்க. நாங்க விட முடியாது. அவருடைய பிள்ளைங்க அவரோட வாழ்வு பெற்றவங்க, என்னுடைய குலசாமி அவர், அவருக்காக நாங்க போராடுவோம். நியாயம் கிடைக்க வரைக்கும் கேட்ட போற மாதிரி இல்ல. அவனை சஸ்பெண்ட் பண்ணணும். அந்த குடியார நான் எஸ்ஐய சஸ்பெண்ட் பண்ணணும். அப்படி இவ்வளவு முக்கியமான நபர் இருக்கும்போது எப்படி அவனுங்க அது வேலைக்கு அவனை போட்டீங்க? ஒரு மக்கள் முதலமைச்சருக்கு ரெண்டு அடுப்பு பாதுகாப்பு கூட கொடுக்க வெளியே காவல்நிலையம் திட்டமிட்டத வேலையை பாத்துக்கிங்க. நீங்க ஒரு உள்துறை அமைச்சர் ஒரு காவல்துறை கட்டுப்பாடு வச்சு இன்ன வரைக்கும் ஒரு ஒரு வருத்தம் தெரியல. அது சம்பந்தமான அறிக்கை விடல. எல்லாம் கண்ணு காணாம போன என்ன அர்த்தம்? ஒரு எல்ஜி ஒரு மாநில ஆளுநரை எங்க முதலமைச்சர் தங்கத்தின் கும்பிடுற ஒண்ணு இன்ன வரைக்கும் அந்த அந்த உதவி மேல நடவடிக்கை எடுக்கல. அந்த ராஜசேகர் மேல நினைவே இல்லாத போதில் இருக்கக்கூடிய ஒரு ஆசாமியை அங்க எப்படி பாதுகாப்பு போட்டா?